கதிரவு நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக வந்து லிப்ஸில் வந்து லிப்ஸுக்கு அரவுண்ட், அதாவது லிப்ஸை வந்து சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா டார்க்னஸ் வந்து ஒரு சிலருக்கு இருக்கும். மெயினாக வந்து இது வந்து ரொம்பவே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ். ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஃபேஸில் திடீர்னு வந்து அவங்க வாய்க்கு சுற்றி வந்து பிளாக்காக இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும் ஒரு சுச்சுவேஷன். ஸோ அந்த டார்க்னஸ் வர்றதுக்கு காரணம் என்ன? முதல்ல வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வேக்ஸிங் அண்ட் த்ரெட்டிங். ஸோ எதனால அந்த அந்த டார்க்னஸ் வந்ததுன்றதை நீங்கள் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டார்க்னஸ்க்கு வந்து காரணம் வந்து வேக்ஸிங்காக இருக்கலாம், உங்களுடைய த்ரெட்டிங்காக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணிங்களோ நீங்கள், இல்லை ஏதோ ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியோ, இல்லை ஏதோ ஃபேஸில் வந்து நான் நைட் க்ரீம் யூஸ் பண்ணேன், எனக்கு வந்து லைட்னிங் க்ரீம் வந்து நான் வந்து சும்மா வந்து ஒரு ஒரு பியூட்டி ஷாப்பில் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ், ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ஒத்துக்காமல் போயிருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் ஒத்துக்கலை அப்படின்னா உங்களுடைய அந்த லிப்பு சுற்றி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின். ஸோ அந்த சென்சிட்டிவான ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து டார்க்னஸ் வரும், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க அதுக்கு. ஸோ இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வந்து வெறும் வந்து என்னோட நான் ராங்கான ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் வருதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. டெஃபினெட்லி அடிசன்ஸ் டிசீஸ்னு ஒரு டிசீஸ் இருக்குது, அது அது அந்த டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ஸ்கின்ல வந்து அவங்கள அரௌண்ட் மவுத்தோ இல்லை அவங்களுடைய ஸ்கின்ல பேசிக்காக வந்து டார்க்னஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஒரு சைடு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டரில் தான் வந்து 70% வருதுன்னு சொல்லிட்டு ஸ்டடியில் இருக்குது. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய சலூன் சர்வீஸாக இருக்கலாம், உங்களுடைய ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம். ஸோ முதல்ல என்ன எதனால் உங்களுக்கு வந்தது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சு அதை ஸ்டாப் பண்ணணும். ஸோ எப்படி அதை கண்டுபிடிக்கிறது டாக்டர், நான் நிறைய விஷயம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு வெறும் சன்ஸ்கிரீனை மட்டும் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஸோ சன்ஸ்கிரீனை தவிர வேறு எதுவுமே ஃபேஸில் போடாமல் ஒரு ஒரு வாரம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த டார்க்னஸ் கம்மியாகும். ஸோ கம்மி ஆகுது அப்படின்னா அப்போ உங்களுடைய ப்ராடக்ட்ஸில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் உங்களோட பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டு ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பார்த்துட்டு நான் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன், சன்ஸ்கிரீன் போட்டோன்னே எனக்கு சரியாயிடுச்சு, ஓரளவு வந்து எனக்கு கம்மியாக இருக்குது டாக்டர், பட் ஸ்டில் எனக்கு வந்து இது இருக்குது, எனக்கு ஒரு நல்ல லைட்னிங் க்ரீம் சஜஸ்ட் பண்ணுங்கள், எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குட் மாய்ஸ்சரைசர் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், என்னுடைய ஃபேஸ் எப்போவுமே க்ளோவாக இருக்கணும், மாய்ஸ்சரைஸாக இருக்கணும், எனக்கு வந்து நல்ல ஒரு சீரம் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா டெஃபினெட்லி வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. தயவு செய்து பியூட்டி ஷாப்பில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை வந்து நம்பி வாங்காதீங்க. அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் நிறைய பேர் நினைப்பாங்க த மோர் எக்ஸ்பென்சிவ் த மோர் ரிசல்ட் இருக்கும், ரொம்ப சேஃப் அப்படின்னு நினைப்பாங்க. எப்போவுமே ஒரு ஃபார்மசியில் எஃப்டிஏ அப்ரூவ்டு ஃபார்மசூட்டிக்கல்ஸோ இல்லை நியூட்ராசூட்டிக்கல்ஸோ உங்களுக்கு அந்த பின்னாடி வந்து லைசன்ஸ் இல்லாமல் எதுவுமே நீங்கள் வாங்கக்கூடாது. அந்த ஃபார்மசியில் வாங்குறது ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்ட்டை போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சேஃபான விஷயம். ஸோ இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து கோஜிக் ஆசிடோ இல்லை வந்து ஆர்ஜினோ, ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒயிட்டனிங் ஏஜென்ட் எதுலலாம் இருக்கோம், குளுட்டத்தையானோ, ஸோ இந்த மாதிரி ஒயிட்டனிங் எது இருக்கோ அதை நாங்கள் கொடுப்போம் யூஸ்வலாக அந்த பர்டிகுலர் இடத்துக்கு மட்டும். ஸோ அந்த பர்டிகுலர் க்ரீம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல ரவுண்டாக அந்த இடத்துல இருக்கிற அந்த டார்க்னஸ் வந்து ரிங் மாதிரி இருக்கும், அந்த டார்க்னஸ் வந்து அது போயிடும். ஸோ அது மொத்தமாக போயிடும் அப்படின்னா டாபிக்கல் ட்ரீட்மெண்ட்ல வந்து இட் டேக்ஸ் டைம். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு க்ரீம் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் வரணும் கண்டிப்பா மினிமம் 2 மாசத்துல இருந்து 3 மாசம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் எனக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் போகலாம். ஸோ நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, டார்க்னஸ்க்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமாக உங்களுடைய டார்க்னஸை கண்டிப்பாக போக வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து க்ரீம் நான் யூஸ் பண்ணேன், எனக்கு வந்து இல்லை ட்ரீட்மெண்ட்டும் யூஸ் பண்ணேன் எனக்கு வந்து போகலை அப்படின்னா அப்போ உங்கள் உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அரவுண்ட் யுவர் மவுத் வந்து எந்த ஒரு இதுக்கும் சிம்டம்ஸும் சைன்ஸும் பெருசாக கிடையாது, பட் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் அதை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ மெயினாக வந்து உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் ப்ராடக்டை வந்து செக் பண்ணுங்கள், செகண்ட் திங் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுங்கள், தேர்ட் திங் டெர்மட்டாலஜிஸ்ட் இல்லை காஸ்மெட்டாலஜிஸ்ட்டை போய் அணுகுங்க. ஸோ இதன் மூலமா உங்களுடைய டார்க்னஸ் அரவுண்ட் யுவர் லிப்ஸை வந்து தாராளமாக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்.